ராஜகிரிய சந்தியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய மேம்பாலம் இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இணைந்து இந்த பாலத்தை திறந்து வைத்தனர். குறித்த மேம்பாலமே இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட மிக நீளமான மேம்பாலமாகவும் கருதப்படுகிறது. அதிவேகமாகவும் புதிய தொழில்நுட்பத்துடனும் நிர்மாணிக்கப்பட்ட புதிய மேம்பாலம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ராஜகிரிய பாலத்தின் நிர்மாண பணிகள் இந்த வருட இறுதியிலேயே நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் பொதுமக்களின் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய அதன் நிர்மாண பணிகள் 11 மாதங்களுக்கு முன்னரே நிறைவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டு நிறுவனமும் உள்நாட்டு நிறுவனமும் இணைந்து 2014 நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாலத்திற்கான மொத்த செலவு 4,700 மில்லியன் ரூபாய்களாகும். 4 வாகன ஓடுபாதைகளை கொண்டுள்ள இந்த மேம்பாலத்தின் நீளம் 532 மீட்டர்களாக காணப்படுவதுடன் 150 மீட்டர் நீளமுடைய பிரவேச மார்க்கத்தையும் இது கொண்டுள்ளது. இந்த மேம்பாலம் திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் ராஜகிரிய பிரதேசத்தைச் சுற்றியுள்ள பாதைகளில் காணப்படும் அதிக வாகன நெரிசல் குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.